நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கவலை வேண்டாம், எவரும் தம்மை வதைக்க நான் அனுமதியேன். தாம் என்னுடன் நில்லுங்கள். மருமகனே, சோர்ந்து விட்டீர்களோ? துவந்தம் புரிவீர்களா, ஓடி ஒளிவீர்களா? இரு வாய்ப்பையும் நான் தமக்கு வழங்குகிறேன். ஆனால் இம்முறை தம்மை துரியோதனன் ரட்சிப்பான் எனும் நம்பிக்கை தேவையில்லை. செல் அர்ஜுனா, சக்கரவர்த்தி யுதிஷ்டிரருக்கு உதவி செய். இன்று உன் அஸ்திரங்களால் என்னை தடுக்க இயலாது. ஆனால் எனது அஸ்திரங்கள் காந்தார் அரசர் சகுனியின் உயிரை நிச்சயம் பறிக்கும். அரசே, தாம் எங்கு சென்று மறைந்திருக்கின்றீர்? வெளியே வாருங்கள். எலியானது உயிர் பயம் கொண்டு ஓடினால் அதை விழுங்கும் சர்ப்பத்தின் பார்வை விட்டு அதால் விலக இயலாது. தாம் காந்தார் அரசராக இருக்கலாம், ஆனால் உயிர் பயம் கொண்டு ஓடுவதால் தம்முடைய நிலைமையும் அதுவே.
பீமனா நலம்தானே? பகடைகள், அன்று இந்த பகடையை கொண்டல்லவா யுத்தத்திற்கு வித்திட்டீர்கள். இன்று அதே பகடையை கொண்டு தம்முடைய இன்னுயிர் பறிக்கப்படும். நான் இன்று பகடையை வீசுகிறேன். ஆட்டத்தில் தாம் வென்றார் வாளெடுத்து போர் புரிவோம். வீரம் கொண்டவர் வெல்லட்டும். ஒருவேளை தாம் தோல்வியுற்றால் அண்ணன் வாயுபுத்திரன் தம் புஜங்களை கொண்டு தம் சிரம் கொய்வார். வேண்டாம் 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 பீமா, பழி உணர்வால் இவ்வாறு என்னை வதைப்பதால் உனக்கு எந்தவித லாபமும் இல்லை. என்னை விட்டுவிடு, கொன்றுவிடாதே. நியாய சபைக்கு என்னை அழைத்துச் செல்லுங்கள். நான் இழைத்த அனைத்து குற்றங்களுக்கும் அவ்விடத்தில் தண்டனை அளியுங்கள். நியாயத்திற்காக போராடுபவன் நீ அன்பு பீமா. குலத்தின் வழக்கத்தை அனுசரித்து யுத்தம் புரி. நீதிமானாக விளங்குபவர் எம்முடைய தமையனாவா? அவர் இப்போது இங்கு இல்லையே. நான் தம்மை போன்றவன் துஷ்டன் அதர்மி. நான் வேண்டுவது நியாயம் அல்ல, இழைக்கப்பட்ட துரோகத்திற்கு பழிக்கு பழி. இழைக்கப்பட்ட துரோகத்திற்கு பழிக்கு பழி. அன்று நடந்ததை சற்று எண்ணி பாருங்கள். எனக்கு விஷம் அளித்தீர்கள். துரியோதனா, என் கையில் இருப்பது காலக்கூடவிடும். இதை உண்டால் ஒருவன் ஆவி கூடுவிடும். பாண்டவர் ஐவரையும் விருந்திற்கு அழை. அவர்கள் உண்ணும் உணவில் இந்த விஷத்தை குழை. பீமனுக்கு உணவை ஊட்டிவிட்டு அவன் ஆவியை ஓட்டிவிடு. வேண்டாம் நகலா, மிகவும் வேதனையாக உள்ளது. உலகில் உறவினன் ஒருவனை இவ்வாறு வதைப்பார்களா? வாரணாவதத்தில் அரக்கினை கொண்டு மாளிகையை அமைத்தவன் நீ. சணலை அறுத்து மணலோடு திரித்து கற்பூரம் குங்கிலியம் கலந்து மெழுகு மற்றும் அரக்கால் மெழுகப்பட்ட மாளிகை. அந்த ஐவரும் தீக்கரையாகும் நேரம் உன் ராஜசூய யாகம் துவங்கும். நினைவுள்ளதா? காண்டவ பிரஸ்தத்தில் தக்ஷகனோடு இணைந்து சதிச்செயல் புரிந்தீர். எண்ணிக்கையில் 100,000 பசுக்கள் இந்திர பிரஸ்தம் செல்கின்றன நகர பூஜை நடப்பதற்காக. சதித்திட்டம் நிறைவேற வேண்டுமானால் நலமோடு செல்லும் பசுக்கள் அனைத்தும் அந்நகரை அடையும் முன்பு காலவாடப்பட வேண்டும். நடந்தவை நினைவில் உள்ளதா? சூதாட்ட மண்டபத்தின் சம்பவங்கள் நினைவுள்ளதா தமக்கு? ஐவரையும் மணந்து பத்தினி என்று பொய் வேடம் தரித்து வாழ்பவளின் மெய் என்னவென்பதை அகிலம் அறியட்டும். நான் எண்ணிய எண்ணினை எனது எண்ணப்படி நல்கும் பகடையை உருட்டும் வேளை வந்துவிட்டது. சத்ருக்களாய் விளங்கும் பாண்டவர்கள் படுகுழியில் வீழ்வதற்கு இக்காலமே சாலச் சிறந்தது. வேண்டாம் பீமா, நான் தவறு செய்துவிட்டேன். என்னை மன்னித்து விடு. தயவு செய்து என்னை மன்னித்து விடு. இது மன்னிக்கும் நேரம் அல்ல, தண்டனை வழங்க வேண்டிய நேரமாகும். ஏன் என்னை இப்படி துன்புறுத்துகிறீர்கள்? நியாயம்தானா இது? எதற்காக துன்புறுத்துகிறீர்கள்? நான் உங்களுக்கு மாமன் முறை என்பதை மறந்துவிட்டீர்களா? பாண்டவர்களான நீங்கள் அதர்மம் இழைக்க இயலாது. நிராயுத பாணியான என்னை தாக்குவது தவறு. ஆயுதம் உயர்த்தி என்னை தாக்குங்கள். ஆயுதம் வேண்டும் அல்லவா? எடுத்துக்கொள்ளுங்கள்.
நான் நிராயுதபாணி, என்னிடம்தான் ஆயுதம் இல்லையே. என்னை உங்களால் தாக்க இயலாது. நான் நிராயுதபாணி. என்னை தாக்கக்கூடாது. ஆயுதம் நான் தருகிறேன். எனது வாளேந்தங்கள் துவந்தம் புரியுங்கள் என்னோடு. நான் ஒரு நிராயுதபாணி, என்னை தாக்கக்கூடாது. எனில் தமது கரங்களையும் கால்களையும் உடைத்தெறியுங்கள். இனி நடக்கப் போவது மல்யுத்தம் என்று உணருங்கள். அன்பு மருமகனே, என்னை காப்பாற்று. இந்த பாண்டவரிடமிருந்து காப்பாற்று. நீ செல்ல இயலாத கதா யுத்தத்தை கற்றுக் கொடுத்து விட்டு செல். பயிற்சியின் இந்த சுழற்சி பழமையானது. புதியவை எதிர்பார்க்கிறேன். அன்பு மருமகனே, அன்பு மருமகளே, ஓ
அங்கங்கள் அனைத்தையும் கொய்து உன்னை மண்ணில் சாய்ப்பேன். அந்தர் இதுவரை அனுபவிக்காத வேதனை அளித்து இறுதியாக மரணத்தை உனக்கு நான் பரிசாக அளிப்பேன். சகாதேவா, சகாதேவா, அந்திம சடங்கு நடத்து. சகுனியின் சடலம் குளத்தில் உள்ள மீன்களுக்கு இரையாகிவிட்டால் அதன் பிறகு அவனுக்கு முக்தி கிட்டாது. செல். ஷதம் தேவையில்லை நகுலா, நான் பாஞ்சாலிக்கு வாக்களித்திருக்கிறேன். எப்பாடு பட்டாவது துரியனை இன்று வதைப்பே. பீமா, அவனை வதைக்க இயலாது என தோன்றுகிறது. நான் அவனை கண்டு பயம் கொள்ளேன், அவநம்பிக்கை கண்டு பயம் கொள்கிறேன். அனுக்ஷணமும் ஹிருதயத்தில் அவநம்பிக்கை தோன்றக்கூடாது என்று எண்ணுகிறேன். நிகழும் யுத்தத்தை தொலைவிலிருந்து காண்பவன் ஹிருதயத்தில் அவநம்பிக்கை எண்ணம் தோன்ற வாய்ப்பிருக்கிறது. ஆனால் யுத்தகளம் நுழைந்தவன் ஹிருதயம் அவநம்பிக்கை கொள்வது தவறு அண்ணா. ஆனால் துரியனை வதைக்க ஒரு நல் மார்க்கத்தை கண்டறிய வேண்டும், ஓர் உபாயம் அறிய வேண்டும். தாக்குதல் நடத்துவதே மார்க்கம், அது ஒன்றே உபாயம். யுத்தத்தில் வெற்றி பெறுவதற்கு ஆத்ம பலம் மிகவும் அவசியம். நடப்பது 18 நாட்கள் போர் அல்ல, எண்ணற்ற ஆண்டிற்கான போர், தர்மத்தை ஸ்தாபிக்கும் போர், திரௌபதிக்கு நியாயத்தை வழங்கும் போர். இறைவனுடைய திருவுளம் ஒருவேளை திரௌபதிக்கு நியாயமானது கிடைக்க வேண்டாம் என்றோ, தர்மஸ்தாபிதம் நிகழக்கூடாதென்றோ, அதர்மம் பிழைத்து தர்மம் மடிய வேண்டும் என்று எண்ணினால் இறைவனுடைய உத்தரவை நாம் ஏற்கலாம். இறைவனுடைய ஆணையை மாற்றி அமைக்கும் அதிகாரம் நம்மில் எவருக்கும் இல்லை. ஆனால் யுத்தகளம் பிரவேசித்த நாம் தோல்வியை சுவீகரிக்காது ஆத்ம விசுவாசத்தோடு போரிட்டு மரணத்தை ஸ்வீகரிக்கும் அதிகாரத்தை அந்த இறைவனாலும் நம்மிடமிருந்து பறிக்க இயலாது. எனது இந்த உடலில் உயிர் இருக்கும் வரை நான் அந்த துரியோதனனோடு தனித்து நின்று துவந்தம் புரிந்து கொண்டிருப்பேன். அன்பு பீமா, இன்று துரியனுடைய சக்தி மிகுந்துள்ளது. அவனுடைய தாக்குதலில் இருந்து உன்னை எவரும் காக்க இயலாது.
அன்றொரு நாள் துரியன் என் மீது தாக்குதல் நடத்தி என்னை சாய்க்க துணிந்தான். அப்பொழுது என்னை ரட்சித்து காத்தது வாசுகியனும் நாகம். அதுபோல் இன்று இறைவன் திருவருள் இருந்தான். பீமனை சேஷநாகம் ரட்சித்து காக்கட்டும்.